117 சங்கீதம். ஃபார் அவர் மெடிடேஷன் சாம் 117 அந்த ரெண்டு வசனத்தையும் படிக்கும் வாசி. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. 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 தெய்வத்திற்கு மகிமுண்டாகட்டும். நாம் உலகத்தினுடைய முடிவு நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நாம் நம்முடைய ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படியாக நமக்கு ஏராளமான கிருபை தேவையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கிறோம். அதில் விசேஷமாய் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற போது, நாம் நிற்பதும் இருமலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்கிறார். கிருபையின் வாசல் அடைபடுகிறதான நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய கிருபையை பெற்று நாம் நம்முடைய தேவனுக்கு சாட்சியாய் செயல்பட வேண்டும். தேவனுடைய கிருபை இழந்து போனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏமாற்றம் அடைவோம். யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிற போது, அநேகர் பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நாம் எந்த விதத்திலும் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடாது. தேவனுடைய கிருபையை நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபை நாள்தோறும் புதிதாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. அந்த புதிதாக இருக்கிறது கிருபை என்று நாம் சொல்லுகிற போது, அல்லது அந்த புதிதான கிருபையை நாம் பெறுகிற போது, தெய்வம் நம்மளை நடத்துகிறதான ஒவ்வொரு ஸ்டெப்பு அல்லது ஒவ்வொரு வழிகளையும் நாம் தைரியமாக சந்தோஷமாக கடந்து செல்லலாம். தேவனுடைய கிருபை புதிதான அந்த கிருபை நாம் பெறாவிட்டால், நாம் தேவன் நடத்துகிறதான அந்த வழியை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஆலோசனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய மனதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நம்மில் வைத்ததான் அவருடைய நித்திய நோக்கத்தை நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியாது. தேவனுடைய நித்திய நோக்கத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாத போது, நாம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடியவர்களாய் மாறுவோம். தேவனுடைய கிருபை என்று சொல்வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அது வெளிப்படுத்துகிறது. அந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எந்த விதத்திலும் இழந்து போகக்கூடாது. யோவான் ஸ்தானகன் என்ன சொல்கிறார்? யோவான் சுவிசேஷத்தை நாம் படிக்கிற போது முதல் வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே அதிகாரம் 14 வசனத்தை நாம் வருகிற போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசமண்ணினார். அப்ப கிருபை என்று சொல்வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. நாம் நம்முடைய ஆண்டவரை எப்பொழுதும் நம்முடைய பக்கத்தில் அல்லது நம்முடைய அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது அந்த கிருபையின் மேல் கிருபை நாம் அடைய வேண்டும். அப்பொழுது நாம் ஆண்டவருடைய பகுதியில் ஆண்டவருக்கு எப்பொழுதும் பிரியமாய் காணப்படலாம். அப்போ தேவனுடைய கிருபை குறித்து நாம் யோசிக்கிற போது,
தேவன் எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுக்கறது இல்லை. எல்லாரும் அந்த தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொடுக்கறதும் இல்லை. இதெல்லாம் நாம் வாசிக்கணும், தியானிக்கணும் என்று சொன்னால் நமக்கு நேரம் போதாது. சில ஒரு வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். தேவன் எல்லாருமேலும் கிருபையாக இருக்கிறதில்லை. அவருடைய சித்தம் என்று சொல்லப்படுகிறது, அவருடைய விருப்பம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் அந்த தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, எப்பொழுது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடியதான தகுதி நமக்குள் வேண்டும். நம்முடைய தேவன் கிருபையின் தேவன். அவர் கிருபையில் ஐசுரியமுடையவர் என்று நாம் பார்க்கிறோம். கிருபையில் சம்பூர்ணமுள்ளவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கிருபையில் ஐஸ்வர்யமுடையவராக இருந்தாலும் கூட ஒன்று, அவருடைய சித்தம் இருக்கிறது. இன்னொன்று, நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு தகுதி இருக்கிறது. யாத்திராகும் புஸ்தகம் 33:19 நாம் படிக்கிற போது, அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாருக்கு சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்கு சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லு. தெய்வத்துக்குமாக உண்டாவான் அவருடைய தயவை நமக்கு காண்பிக்கிறார், அவருடைய நாமத்தை நமக்கு சூட்டுகிறார், அவருடைய நாமத்தை நமக்கு தரிக்கிறார். ஆனாலும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய சித்தத்தின்படி அவர் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுடைய தயவை உணர்ந்து தேவனுடைய நாமத்தில் உள்ளதான அவருடைய வல்லமை உணர்ந்து அதுக்கு நாம் பாத்திரமங்களாக ஜீவிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை நம்மளால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய கிருபை பெறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை நாம் கட்டி எடுக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து வந்தபோது, அவர் இந்த பூமியில மனித அவதாரத்தில் காணப்படுகிற போது, தெய்வ தயவிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அவர் வளர்ந்து பெருகினார் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஞானம் என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய கிருபை என்று சொல்லப்படுகிறது, மனுஷருடைய தயவு என்று சொல்லப்படுகிறது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ளதான தேவன், அவர் சிருஷ்டிப்பின் தேவன். அப்படிப்படிதான வல்லமுள்ளதான தேவன் தன்னுடைய மனித அவதாரத்தில் இந்த பூமியில் அவர் கடந்து வந்த போது, தன்னுடைய பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்ததான அந்த சரீரத்தில் அவ்விதாவுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதற்காக பிதாவுடைய ஞானம் அவருக்கு தேவையா இருந்தது, தேவனுடைய கிருபையும் அவருக்கு தேவையா இருந்தது, மனுஷருடைய தயவும் அவருக்கு உண்டா தேவையா இருந்தது. அவர் தன்னுடைய மாம்ச சரீரத்தில் இந்த பூமியில 33 இந்த பூமியில அவர் செயல்பட்டார். அவர் இந்த பூமியில ஜீவித்ததான நாட்கள் முழுவதமாக தேவனுடைய கிருபை அவர் சார்ந்து கொண்டு ஜீவித்தார். அதனால்
பரலோகத்திற்குள்ளதான ஞானம் அவருக்கு உண்டாயிற்று. அதனால் பூமியில் உள்ளதான மனுஷனுடைய தயவு அவர்கள் மேல் உண்டாயிற்று. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக அவர் வல்லமையாக பாவிக்கப்பட்டார். அவர் தன்னை வெளிப்படுத்தினார், அல்லது தெய்வன் தன்னை அனுப்பினதான அந்த நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்கள், நாமும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அடுத்த ஸ்தானத்தில், அல்லது அவருடைய இளைய சகோதரர்களாய் சகோதரிகளாய் நின்று செயல்படும் முடியாக நாம் அழைக்கப்பட்டதான ஜனம். தேவனுடைய கிருபை நம்மேல் பெரிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. தேவனை நாம் துதிக்கிற போது, தேவனை நாம் மகிமைப்படுத்துகிற போது, தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி காண்பிக்கிற போது, தேவனுடைய கிருபை நம்மேல் பெரிதாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஜாதிகள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த கிருபை, அந்த பெரிதான கிருபையை நாம் பெற்று ஜீவிக்க வேண்டும். நம்முடைய வேதாகம புத்தகத்தை நாம் படிக்கிறதான பகுதியில் மிகவும் சின்ன அதிகாரம் தான் அது. மிக அது ரெண்டு வசனங்கள் உள்ளதான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை தான் சொல்லப்படுகிறது. பெரிய கிருபையை குறித்து சொல்லப்படுகிறது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உயர்ந்த பர்வதமே, நீ செர்பாவேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய கிருபை எந்த அளவுக்கு நமக்குள் பெறுகிறதோ, தேவனுடைய கிருபை எந்த அளவுக்கு நாம் நமக்குள் பெருக பண்ணுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எப்பேற்பட்டதான பர்வதங்களாக இருந்தாலும் அது சமபூமி ஆகும். அதனால் நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரவான்களாக நாம் செயல்பட வேண்டும். தேவனுடைய கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள என்பதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிற போது அநேக காரியங்கள் அதை குறித்து நாம் சொல்லலாம். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடியதான விதம், தேவனுடைய கிருபை எப்படி பெற்றார்கள், இப்படி நாம் தேவனுடைய வேதத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனால் நான் இன்று உங்களுக்கு முன்பதாக தேவனுடைய கிருபை எப்படி ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து சுருக்கமாக நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலே நாம் தேவனுடைய கிருபை இழந்து போயிருக்கிறோம் என்பதை நான் என்னுடைய ஆவியிலே உணர்கிறேன். நமக்குள் கிருபை பெருகிருக்குமானால், நாம் கிருபையில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய செவியில் கேட்கிறதான சத்தங்கள், இதெல்லாமே நாம் தேவனுக்கு ஏற்றதாகவே காணப்படும். அல்லது மறைமுகமாகவும் வெளிரங்கமாகவும் நம்முடைய ஜீவியத்தில் தெய்வத்துக்கு எதுவான தெய்வீகமான தன்மைகள் நமக்குள் பெருகியிருக்கும். இன்றைக்கு தெய்வீகம் தேவனுடைய ஜனத்தின் மத்தியில் அற்று போயிற்று. அதுக்கு காரணம் பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறபடினால், கிருபையை நஷ்டப்படுத்தினபடினால், இன்றைக்கு தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலே தெய்வ கிருபை இழந்து நாம் காணப்படுகிறோம். நமக்கு ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனையோ தருணங்கள் நமக்கு இருக்கிறது.
தேவனுடைய கிருபையை நாம் பெற்று அதில் நிலைத்திருக்கக்கூடியதான எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான விதத்தில் வேதத்தின் பகுதியில், உபதேசத்தின் பகுதியில், சபையினுடைய பகுதியில் கர்த்தர் அநேக ஒழுங்குகளை, கிரமங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதெல்லாம் மீறி நடக்கிறதுனால் தேவனுடைய கிருபை இழந்து போயிருக்கிறோம். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவரை நாம் துதித்து பழக வேண்டும். ரெண்டு கொரிந்தியர் 4:15 வாசிக்கலாம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கூட உங்களுக்கு அல்லேலூயா சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. தேவனை துதிக்கக்கூடியதான அந்த அனுபவத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். நாம் ஸ்தோத்திரிக்க பழக வேண்டும். ஸ்தோத்திரிக்க பழக வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்டதான விதத்தில் நாம் நம்முடைய தேவனை துதிப்பது, மகிமைப்படுத்துவது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நாம் பார்க்கிற போது, ஒரு ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளையை நாம் பார்க்கிற போது, வேதம் சொல்கிறது கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி நாம் நம்முடைய ஸ்தோத்திரங்களில் நாம் பெருக வேண்டும். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய வார்த்தை மிகவும் சுருக்கமாக இருக்கும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் என்று சொன்னபோது ஒரு சில குடும்பத்தில் குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே மாலையிலும் இரு காலையிலும் துதிக்கலாம். அல்லது தெய்வம் நமக்கு கொடுத்ததான ஒரு ஒழுங்கு அது. அப்போ குடும்பத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அப்போ ஒரு ரெண்டு பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இதில் யாராவது ரகசிய கிறிஸ்தவங்க இருக்கீங்களா? ரகசிய கிறிஸ்தவங்க இல்லை. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்கள் ஆண்டவரும் நல்ல தைரியமாய் ஆராதிக்கக்கூடியதான சுலாக்கியத்தை பெற்றிருக்கீங்க. அப்போது ஒருவராக ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற போது அவங்க எல்லாரோடும் சேர்ந்து ஜெபிக்க முடியாது, அல்லது தனியாகவும் நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரித்து துதிக்க முடியாது. முழு குடும்பமும் அதுக்கு எதிர்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்டதான தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் நினைத்து நம்முடைய மனதில் வைத்து அநேகராக ஒரு குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கிற போது, ஸ்தோத்திரிக்கிற போது, ஜெபிக்கிற போது அந்த நபர்களை நம்முடைய மனதில் வைத்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி நமக்குள்ளும் கிருபை பெருகும், மற்றவர்களுக்கும் அந்த கிருபை உண்டாகும். பக்தனாகி யோபு தன்னுடைய சிநேகர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் தன்னுடைய சிநேகருடைய சிறையிருப்பை மாற்றினார், அவனுடைய சிறையிருப்பையும் மாற்றினார். நம்முடைய சபையில் உபதேசங்கள் இருக்கிறது, சத்தியங்கள் இருக்கிறது, வெளியேற பெற்றதான அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் சத்தியத்தின்படி ஜீவிக்கக்கூடியதான பக்குவப்பட்டதான இருதயங்கள் இன்றைக்கு இல்லை.
தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தெய்வனுடைய ஜனத்தினுடைய நிலவரங்களை நாம் பார்க்கிற போது பிரசங்கில வாசிக்கிறது போல விலையேற பெற்றதான பொண்ணும் வெள்ளிக்குப்பான விலையேற பெற்றதான அனுபவம் உள்ளவர்கள் ஒரு குப்பை தொட்டிக்கு காணப்படுகிறார்கள். பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்திலுள்ளதான கற்கள் சகல வீதியின் முனையிலும் கொட்டு உண்டு போயிற்றே என்று பிரசங்கில் நாம் படிக்கிறோம். புலம்பல் 4:1. ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். விலையேற பெற்றதான தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேவனுடைய கிருபை இழந்து சகல வீதியின் முனையில் உள்ளதான மூலையில் கொட்டு உண்டு போயிற்று என்று சொல்லப்படுகிறது. சகல வீதியின் முனையிலும் கொட்டு உண்டு போயிற்று அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ஒவ்வொரு தெருவுகளையும் அந்த முக்கில் அல்லது குறிப்பிட்ட இடங்களில் ஒரு குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த அந்த தெருவில் உள்ளதான குப்பையெல்லாம் அதுதான் கொண்டு போடுவாங்க. பொன் மங்கி பசுமுன் மாறி சகல வீதியின் முனையிலும் கொட்டு உண்டு போயிற்றே. அப்போ பொண்ணு பொன் தங்கத்திற்கும் விலையேறப்பட்டதான பசும் பொண்ணுக்கும் சமமாய் உள்ளதான அநேக விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் இந்த தேவனுடைய பெரிதான கிருபை இழந்து வீதியிலே குப்பையிலே கொட்டப்பட்டு வருகிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனுடைய கிருபையிலே நாளுக்கு நாள் பெருக வேண்டும். அநேகராக சேர்ந்து தேவனை துதிக்க வேண்டும். அநேகருக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். அப்பொழுது நமக்குள்ளும் தேவனுடைய கிருபை பெருகும், மற்றவர்களுக்கும் தேவனுடைய கிருபையை நாம் பெருக பண்ணுவோம். அப்பொழுது தேவனுடைய கிருபை பெற்று நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்கலாம். இன்னொரு பகுதி நாம் சொல்லும் போது தேவனுடைய கிருபை நாம் பெருக பண்ணுவதற்காக 116 நாம் படிக்கிற போது அங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்கிறான். 13. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் தேவனை நான் தொழுது கொள்வேன். ரட்சிப்பின் பாத்திரம் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லலாம்? இளையவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பிலிருந்தும் எடுத்து பரிசுத்தவான்களோட பிரபுகளோட உன்னதத்தில் உட்கார முடியாய் அருள் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. எப்படி நம்முடைய தேவன் நம்மளை புழுதியிலிருந்தும் குப்பிலிருந்து உயர்த்தினார்? ஒருவேளை எழுத்தின் பிரகாரமாக நீ ஆஸ்தி உள்ளவனாய் இருந்திருக்கலாம், நல்ல ஒரு படித்த ஒரு மனுஷனா இருக்கலாம், ஒரு வெளியேற பெற்றதான ஞானமுள்ள மனுஷனா நீ இருக்கலாம். ஆனா எழுத்தின் பிரகாரம் ஆவிக்குறி பிரகாரமாய் பார்க்கிற போது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தேவன் நம்மளை ரட்சிப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு புழுதிக்கும் ஒரு அல்லது ஒரு குப்பைக்கும் ஒப்பாக நாம் காணப்பட்டோம். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்டதான நிலவரத்திலிருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுத்தாரே. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தாரே. பரலோகத்தையும் நரகத்தையும் விளங்கிக் கொள்ளக்கூடியதான ஞானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. பரலோகத்துக்கு போகக்கூடியதான வழி எனக்கு தந்தாரு.
இப்படி நாம் நம்முடைய பழைய நிலவரங்களுக்கு ஆண்டவர் நம்மை எப்படி மீட்டெடுத்தார் என்பதை நம்முடைய மனதில் வைத்து அனுதினமும் நாம் அதற்காக தேவனை துதிக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்டதான எண்ணத்தோடு ஆண்டவரை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், என்னுடைய மனதில் அல்லது என்னுடைய வார்த்தை சரியா இருக்குமானா, முதலாவது நமக்குள்ள பெருமை வராது. இரண்டாவது நாம் மற்றவர்களை அற்பமாக எண்ண மாட்டோம். அவங்க எப்படிப்பட்டதான நிலவரத்தில் இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்டதான அனுபவத்தில் இருந்தாலும் சரி, நாம் மற்றவர்களை அற்பமாக எண்ண மாட்டோம் அல்லது பெருமையாய் மேட்டுமையாய் நாம் காணப்பட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எடுக்கணும். என்னுடைய ஜீவன் இப்படி இருந்தது, தெய்வம் மாற்றினார். அப்படி நாம் நன்றி உள்ள இதயத்தோடு இருக்கிற போது பெரியமானவருடைய அந்த கிருபை பெருகும். தேவனுக்கு அந்நியமான காரியங்கள் ஒன்று நம்முடைய மனதில் வராது. தேவனுக்கு பிரியமான காரியம்தான் நம்முடைய மனதில் வரும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16 அதிகாரத்தில் நாம் வருகிற போது 6 வசனம் சொல்லுகிறது, நான் உன் அருகே கடந்து போகிற போது, நான் உன் அருகே கடந்து போகும் போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்தான். மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக உன் இரத்தத்தில் கிடந்தாய். இரத்தம் என்று சொல்வது பாவத்தை எது காட்டுகிறது. மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக என்று சொல்லுகிற போது நியாயத்தீர்ப்பை காட்டுகிறது. மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, நாம் நியாயந்திருக்கப்படத்தக்கதான விதத்தில் கொடூரமான கொடுமையான பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். அது உண்மை என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைங்க கரங்களை விருத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அப்படிப்பட்டதான கொடூரமான கொடுமையான அந்த நியாயத்திற்புக்கு எதுவான பாவத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கினாரே, அதை நினைத்து நாம் அனுதினமும் தேவனை துதிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு நன்றி உள்ள இருதை நமக்குள் இருக்குமானால் அடுத்த காரியம் நாம் என்ன செய்வோம், அப்படிப்பட்டதான பாவங்கள் அப்படிப்பட்டதான நியாயத்திற்புக்கு எதுவான கிரியைகள் நம்முடைய ஜீவித்தில் வராதபடிக்கு நாம் மறுபடியுமா தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள முடியா பிரயாசப்படுவோம். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களை யாரையும் குற்றம் சாட்டுறதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. தேவனுடைய ஜனத்தின் மத்தியில் இன்றைக்கு நாம் படிச்சிருக்கிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம் ஒரு ஆராதனைக்கு போனால் போதும், அதுக்கு வருவதற்கு நமக்கு பெரிய பாடு. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிதான் நம்ம எண்ணி தெய்வனுடைய சமூகத்தை அநேகர் அலட்சியம் பண்றீங்க. தெய்வனுடைய சமூகத்துக்கு இன்றைக்கு நாம் அநேகர் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்படி தெய்வனுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் இப்பொழுதும் வேறொரு ஆள் உன்னை ஆளுகை செஞ்சிட்டு இருக்கான். வேறொரு ஆளுகை ஒரு ஆள் ஆளுகை செய்கிறான்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அப்படி ஒரு வசனம் உண்டு, உண்மை அல்லாத வேறொரு ஆண்டவனுமார் எங்களை ஆண்டார்கள்.
ஏசே 26:13. எல்லாரும் பைபிள் எடுத்து அதை பாருங்க. கன்னத்துல கை வைக்க கூடாது, யாரும் கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து கூடாது. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். எங்களை ஆண்டார்கள், தெய்வ சித்தத்துக்கு மாறாக, தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக வேறொரு ஆண்டவன் உங்க நம்மளை ஆளுகை செய்றான். அதான் அசதியின் ஆவி, அதான் நிர்விசாரணத்தின் ஆவி, அதான் கணனித்தின் ஆவி, அதான் சாகுபோகமாய் ஜீவிக்கிறதான ஒரு ஆவி, தேவனுடைய சமூகத்தை கூட்டங்களை அலட்சியம் பண்ணுகிறதான ஆவி, தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உன் அருகே கடந்து போகிற போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்தேன் என்று சொன்னேன் என்று சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல மிதிக்கப்படுவது என்பது நியாயத்தீர்ப்பை காட்டுகிறது, ரத்தம் என்பது பாவத்தை காட்டுகிறது. பாவத்தில் அக்கிரமத்தில் ஜீவித்து நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்த நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நம்மேல் இறக்க வைத்தார், பிழைத்திரு என்று சொன்னேன் என்று சொல்கிறார். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்ததான இரக்கம். ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் என்று சொல்கிறார். ஏன் நம்மள ஆண்டவர் அன்னைக்கு நியாயம் தீர்க்கல? அப்படிப்பட்டதான ஒரு நியாயம் தீர்க்கப்படக்கூடியதான அனுபவமும் அல்லது பாவங்கள் நம்முடைய ஜீவித்தில் இருந்தது. ஏன் அன்றைக்கு தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கல? உலக தோற்றத்திற்கு முன்பதாக, உலக தோற்றத்திற்கு முன்பதாக கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்தது நிமித்தமாக, அந்த அன்பு மாறாதவைகளாய் இருக்கிறபடினான், அந்த அன்பு உண்முள்ளதாய் இருக்கிறபடினான், அந்த அன்பு இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினான், நியாயத்திற்கு ஏதுவாக மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருந்த நம்மளை பார்த்து மிதைத்து போடாமல் நியாயந்திருக்காமல் பிழைத்திரு என்று சொன்னதான சத்தம் இன்றைக்கும் இப்பொழுது நம்முடைய மத்தியில் துணித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் நமக்குள்ள தேவனுடைய கிருபையை பெருக பண்ண வேண்டும். நம்மளை கர்த்தர் எந்த நிலையிலிருந்து தூக்கி எடுத்தார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இன்னும் நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் படிக்கிற போது வெட்டெடுக்கப்பட்டதான கண்மலையும் தோண்டெடுக்கப்பட்டதான துருவின் குழியை நீ நோக்கிப்பார் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:1. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நம்முடைய ஜீவியத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல நாம் என்ன நிலைமையிலிருந்து எந்த இடத்திலிருந்து நாம் வெட்டி எடுக்கப்பட்டோம், எப்படிப்பட்டதான நிர்பந்தமான நிலவரத்திலிருந்து நாம் தூக்கி எடுக்கப்பட்டோம் என்பதை நாம் நம்முடைய ஜீவியத்தில் மறந்துடக்கூடாது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, அல்லது எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, தேவன் நம்மளை மீட்டெடுத்ததான அனுபவத்தை நாம் மறந்துடக்கூடாது. நம்மளை மீட்டெடுத்ததுக்காக நம்மளை தேவனை நாம் துதிக்க வேண்டும். அதன் மூலியமாய் தேவனுடைய கிருபை நம்மேல் பெருகும். அடுத்தது அது தேவனுடைய கிருபை குறித்து நாம் எப்படி பெறலாம் என்றது குறித்து நான் இன்னொரு வசனமும் சொல்றேன். ஆதியாகமும் 32:10 படிங்க. ஆதியாகமும் 32:10.
அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். இது தேவனிடத்தில் நாம் பெற்றதான நன்மைகளை நினைத்து நாம் தேவனை துதிப்பது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். இது யாக்கோபுடைய ஜீவியத்தில் உண்டான ஒரு அனுபவம். அவன் சத்துருவுக்கு பயந்து விலகி ஓடினான். யோர்தானை கடந்த போது கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன் அப்படி என்று சொல்லும் போது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அப்படிதான் நான் யோர்தானை கடந்து வந்தேன். யோர்தான் என்று சொல்வது அது வந்து ஞானஸ்தான உபதேசத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. நாம் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக நாம் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் ஜீவித்தோம். ஆவிக்குரியதான கிரியைகள் நம்முடைய ஜீவியத்தில் இல்லை. ஆவிக்குரியதான அனுபவம் நமக்குள் இல்லை. அங்கு இரண்டு பரிகாரம் உடையவர்களாய் தேவன் மாற்றினார். இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்பொழுது இந்த தூதரின்படி நாம் பார்க்கிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறது. தேவனுடைய ஆறுதல் நமக்கு உண்டாச்சு. தேவனுடைய தேறுதல் நமக்கு உண்டாச்சு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நமக்கு வந்ததான சோதனைகளில பாடுகளில நிந்தைகளில நம்மளை ஆற்றி தேற்றினான். அந்த சோதனையில அந்த பாடுகளில நிந்தைகளில் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். பெரியமானவர்களே, நாம் எழுத்தின் பிரகாரமாய் அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய வேதத்தின்படியும் சத்தியத்தின்படியும் நாம் தேவனுடைய கிருபையை சுகந்தரிக்க வேண்டும். எப்பொழுதும் ரட்சிப்பின் பாத்திரம் நம்முடைய கரத்தில் இருக்கணும். நாம் தனியாக ஜெபித்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிச்சாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியாது. தேவனுடைய ஜனங்களோடு பரிசுத்தவான்களோடு சேர்ந்து வரும்போதும் சரி, ரட்சிப்பின் பாத்திரமுடைய கரத்தில் இருக்குமானால், ரட்சிப்பின் பாத்திரத்தெடுத்து நீ தேவனை தொழுது கொள்வாயானால் உனக்கு தூக்கம் வராது, அசதி வராது, நிர்விசாரணை வராது, இன்னும் வீணான சிந்தைகள் உனக்குள் வராது. தேவனுடைய சமூகத்தில் பச்சையாய் செழிப்பாக இருக்கிறதான ஒரு ஒலிவை கன்றை போல, ஒலிவை மரத்தை போல நீ காணப்படுவாய். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசி சொல்லுகிற போது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகாக இருக்கிறது. அது பரவி போகிறதான ஆறுகளைப் போல, நதியோரத்தில் உள்ளதான தோட்டத்தை போல, கத்தர் நாட்டின சந்தன மரத்தை போல, நீர்கால் ஓரமாய் உள்ளதா நீர்கால் ஓரமாய் உள்ளதான கேதுர் விருட்சங்களைப் போல நீ இருக்கிறாய் என்று சொல்லப்படும். நீ சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு வெளியேற பெற்ற ஒரு சம்பத்தாக நீ காணப்படுவாய். எந்த விதத்திலும் எந்த ஒரு சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை சபிக்க வருகிறவன், உனக்கு விரோதமாய் செயல்பட வருகிறவன், அவன் வெட்கப்பட்டு போவான். யாக்கோபனுடைய கூடாரம் அப்படி காணப்பட்டது, விலையேற பெற்றதாய் காணப்பட்டது, சத்துருக்கள் கண்டு பயப்படத்தக்கதாய் பிரமிக்கத்தக்கதாய் காணப்பட்டது. உன்னுடைய தேவனை துதிக்க நீ மறக்கிறதுனால வேறொரு ஆள் உன்னை ஆளுகை செய்கிறான். அருமையான தேவன பிள்ளையே, உன்னை தேவன் அழைத்த போது, அந்த அழைப்பின் சத்தத்தை உனக்கு கொடுத்த போது,
உன்னோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை மாறாததா இருக்கிறது. அந்த உடன்படிக்கை நிறைவேற்றும்படியாக சியோனுக்காக எருசலேமுக்காக அவர் மகா வைராக்கியத்தோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீ தேவனை துதிக்காமல் காணப்படுவது நிமித்தமாக, தேவனுடைய கிருபை நீ அலட்சியம் அணுகிற நிமித்தமாக, தேவனுடைய கிருபை இழந்து போகிற இழந்து போகிறபடினால் தேவனுடைய அனாதி தீர்மானம் நமக்குள் நிறைவேறக்கூடாதபடிக்கு தடை செய்யப்படுகிறது. அப்படி சத்துரு தடை பண்ணுகிறபடினால் நாம் தேவனுக்காக பிரகாசிக்க முடியாமல் நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய கிருபை நம்மேல் பெரிதாயிருக்கிறது. அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். இரண்டாவது காரியம் சொல்றேன், தேவனுடைய கிருபையை நாம் அடுத்தது எப்படி பெறலாம்? தேவனுடைய கிருபை நம்மேல் பெரிதாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவனுடைய கிருபை எப்படி நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும்? 103 சங்கீதம் 11 வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. 17 வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. பிரதர்ஸ் பக்கம் சத்தம் வரலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. 13 வசனத்தை நாம் படிக்கிற போது, வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அது போல அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் தேவனுடைய கிருபை பெருகும் என்று சொல்லப்படுது. பதினேழாம் வசனத்தை படிக்கிற போது, தேவனுக்கு அல்லது கர்த்தருக்கு பயப்படும் மேல் தேவனுடைய கிருபை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவனாக இருக்கிற சகோதரனோ அல்லது சகோதரியும் சரி, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற போது அவங்களும் கிருபை பெறாங்க. அவங்களுடைய பின் சந்ததியும் அந்த கிருபைக்குள் கொண்டு வரப்படுறாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய நீதி உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெய்வ பயத்தோடு நாம் செயல்படணும். தெய்வ பயம் என்று சொல்வது வெளி தோற்றத்துக்கு மாத்திரமல்ல, மறைவான பகுதியிலும் கூட நாம் நம்முடைய தேவனுக்கு பயந்து நாம் ஜீவிக்க வேண்டும். ஆதியாகமம் 39 அதிகாரம் நாம் 9 படிக்கிற போது அங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்ன? ஒரு மறைமுகமான ஒரு காரியம் அங்கே நடக்குது. வீட்டில் ஒருவரும் இல்லை. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, பல நாள் இந்த யுத்தம் அங்கே நடக்குது. அந்த போராட்டம் அவனுக்கு அங்கே நடக்கிறது. அது வெறும் வார்த்தைகளை மாத்திரம் இருக்குது. ஆனால் அந்த 9 வசனத்தை படிக்கிற போது அது கிரிகளிலும் வருது. அது அவனை அடிமைப்படுத்த முடியாய் வருகிறது. அப்பொழுது யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அந்த வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. எரிப்பிடும் 39 அதிகாரம் 9 வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு முன்னதான முந்தின உள்ளதான வசனங்களை படிக்கிற போது அங்கே வீட்டில் ஒருவரும் இல்லை, அல்லது ஒரு மறைமுகமான ஒரு பகுதி. அந்த மறைமுகமான பகுதி இருந்தாலும் சரி,
யோசேப்பு சொல்கிற வார்த்தை, the word said by Joseph, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் வேறு ஒருவன் இல்லை. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கூட என்னை என்னோட தேவன் காண்கிறார். என்ன இந்த வீட்டில் அவர் என்னை பெரியவனாய் வைத்திருக்கிறார். ஒரு வாட்டி கூட வாசிங்க அந்த வசனத்தை. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தெய்வத்துக்கு மகி உண்டாகட்டும். யோசேப்புடைய சரித்திரத்தை நாம் படிக்கிற போது அவன் எப்பொழுதும் தேவனை தனக்கு முன்பதாக வைப்பான். தரிசனம் பார்க்கிற போதும் சரி, பாவம் அவனை பற்றி பிடிக்கிற போதும் சரி, அவன் பார்வனுக்கு முன்பதாக நின்ற போதும் சரி, தன்னுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு முன்பதாக திகைத்து நின்ற போதும் சரி, எல்லா பகுதியிலும் அவன் தேவனை தனக்கு முன்பதாக வைப்பான். அதுதான் தெய்வ பயம் உள்ளதான தேவனுடைய பிள்ளையுடைய அனுபவம். பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிற போது பார்வோன் யோசேப்பை பார்த்து கேட்கிறார், நீ ஒரு தரிசனத்தை கேட்டால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவாய்மே, சொப்பனத்தை கேட்டால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவாய்மே சொல்றார். யோசேப்பு உடனே சொல்லுகிற வார்த்தை, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வாராக. இப்படி தேவனை யோசேப்புக்கு முன்பதாக அவன் வைத்தான். தன்னுடைய சகோதரர் திகைத்து நிற்கிற போது, நான் இவ்விடத்துக்கு வரும்படியாக நீங்கள் என்னை விற்று போட்டதினால் நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம். இந்நாள் நடந்து வருகிற பிரகாரமாக ஜீவரட்சணையும் செய்ய முடியாய். தேவன் உங்களுக்கு முன்பதாக என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இதுதான் தெய்வ பயம் உள்ளதான தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்தின் சாட்சி. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அவிதமாய் பாவத்துக்கு விலகி ஜீவித்தார். தேவ பயம் நமக்குள் இருக்கு என்று சொன்னால், வெளிரங்கமாகவும் சரி மறைமுகமாகவும் சரி, நமக்குள்ளே பாவம் பிரவேசிக்காதபடிக்கு நம்மளை பாதுகாப்போம். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நமக்குள் வளரும் போது பூமிக்கு மேலாக வானம் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அவிதமாய் தேவன் தன்னுடைய கிருபையை நம்மேல் பெருக பண்ணுவார். நான் யார் மேல் கிருபையாருக்கு சித்தமா இருக்கேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன் என்று சொன்னவர், யாருக்கு இரக்கமா இருக்க சித்தமா இருக்கேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொன்னவர், தேவனுக்கு பயப்படுதான பயம் நமக்குள் உருவாகும் போது காணப்படுகிற போது அவருடைய கிருபையை நமக்கு நிறைவாய் தருவார். யோசேப்பை குறித்து நான் அடுத்த சப்ஜெக்ட் இன்னும் பேச வேண்டியது இருக்கு. ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் முதல் 3 வசனமும் கடைசி 3 வசனமும் படிக்கிற போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதில் தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருந்ததுமே என்று சொல்லப்படுகிறது. அப்படி நாம் தேவனுக்கு பயந்து ஜீவித்தால், நாம் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் அடிமையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். தன்னுடைய நீதி அவர் விளங்க பண்ணுவார். நம்முடைய உண்மை அவர் விளங்க பண்ணுவார். நீ தேவனுடைய கிருபை இழந்து போவாய் என்று சொன்னால் உன்னால் தேவனுடைய நீதி விளங்க பண்ண முடியாது. தேவன் தன்னோடு இருக்கிறது உன்னால் உணர முடியாது. ஒரு நிர்பந்தமான நிலவரம் உனக்கு உண்டாகும்.
இதை சாத்தான் அவன் நேரத்துக்கேற்றுவார், உன்னுடைய நிலவரத்தை அவன் பயன்படுத்துவான். அப்பொழுது தேவனுடைய அந்த மேன்மையான அந்த ரட்சிப்பை நீ இழந்து போவாய். தேவனோடு பண்ணதான் உடன்படிக்கை நீ உடைத்து போடுவாய். என்ன கிறிஸ்தவ ஜீவியம் என்றுதான் ஒரு முறுமுறுப்பு தர்க்கம் உனக்குள் உண்டாகும். யோசேப்புடைய சரித்திரத்தை நாம் படிக்கிற போது ஆண்டவர் அவனுக்கு காண்பித்ததான அந்த தரிசனத்துக்கு வெளிப்படுத்திற்கு அப்படியே மாறாக தலைக்கீழ் அவன் நடத்தப்பட்டான். ஆனாலும் தெய்வ பயத்தோடு தன்னுடைய பிரமாணத்தை அவன் காத்து கொண்டான். தேவனுடைய பிள்ளை, நம்முடைய தேவன் வாக்கு தத்துவத்தில் உண்முள்ளவர். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை அவர் செய்யாமல் இருப்பதில்லை. தேவனுடைய பெரிதான கிருபையை பெற்றுக் கொள்ள முடியா நீ தகுதிப்படு, பாத்திரவனாய் மாற்றப்படு. வீணான சிந்தனை உனக்குள் வேண்டாம். வீணான தர்க்கங்கள் உனக்குள் வேண்டாம். வீணான முறுப்புறுப்பு முறுமுறுப்பு உனக்குள் வேண்டாம். தேவனுடைய கிருபை உனக்குள் பெருக பண்ணும் போது தேவனுடைய அனாதி தீர்மானம் உனக்குள் நாளுக்கு நாள் பெருகும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேரமாயிருச்சு, என்னுடைய வார்த்தை நான் சுருக்கிறேன். அடுத்தது மூன்றாவது காரியம், நீதிபதிகளின் புஸ்தகம் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ரிபீட், மறுபடியும் படிங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய பாணியில சொல்லணும்னா எப்படி சொல்றது? நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பாணியில நம்முடைய ஊர் பாஷையில சொல்லணும்னா எப்படி சொல்றது? யாரா சொல்லுங்க, சொல்லுவாங்க நல்ல எண்ணம் இருக்கணும்டான்னு சொல்லுவாங்க. அப்படிதானே, நல்ல ஒரு மனசு இருக்கணும். நன்மை யோசி தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். தவறுகள்னு சொன்னால் தவறி விழுந்து போகிறான், இன்னொரு பக்கத்தில் தவறிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. யார மறித்து போனவங்கள அம்மா தவறிட்டாங்க, அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தீமை யோசித்தால் மரணம் சம்பவிக்கும். நன்மை யோசித்தால் நமக்கு கிருபையும் சத்தியமும் உண்டாகும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். நாம் ஆதியாகமம் 6 படிக்கிற போது தேவன் மனிதனை உண்டாக்குறதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய மனதுக்கு மிகவும் வேதனை உள்ளதாக இருந்தது. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது. 6:5-6 படிக்கிற போது அந்த சத்தியம் அங்கே சொல்லப்படுகிறது. மனிதனுடைய நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது. அதனால் தேவன் மனிதனை உண்டாக்குவதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். இதில் உண்டான சத்தியம் என்ன? நம்முடைய மனதின் எண்ணங்களை நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். இதெல்லாம் நாம் அநேக நாள் கேட்டதான ஆண்டுடைய அல்லது தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்முடைய மனதின் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். உதாரணமாய் நான் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்ச சரீரத்தில் இந்த பூமியில் இருந்தபோது ஒரு பொருளையோ ஒரு மனுஷரையோ நம்முடைய மனதில் நாம் இச்சித்தால், நாம் என்ன காரியத்தை யோசித்து நாம் இச்சிக்கிறோமோ அது நாம் செய்து ஆயிற்று என்று ஆண்டவர் சொல்றார்.
ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்படுகிறது. நாம் செய்தான நன்மைகளும் எழுதப்படுகிறது, நாம் செய்தான தீமைகளும் எழுதப்படுகிறது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டதான நன்மையான காரியங்களை யோசித்தோம் என்பதும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தீமையான காரியங்களை நாம் எப்படி யோசித்தோம் என்பதும் அறிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய மனதின் எண்ணங்கள் தெய்வ சித்தத்துக்கு ஏற்றதாய் காணப்பட வேண்டும். தேவன் உனக்கு இறங்கத்தக்கதான விதத்தில் உன்னுடைய மனதின் எண்ணங்கள் காணப்பட வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய ஆலோசனைகள் ரூபனுடைய ஆலோசனை போல் இருக்கக்கூடாது. ரூபனை குறித்து சொல்லுகிற போது தண்ணீரை போல தலைமையினவனே என்று சொல்லப்படுகிறது. நிரந்தரமான ஒரு புத்தி எண்ணம் அவனுக்கு இல்லை. அவன் சேஷ்ட புத்திரன் தான், ஆனால் தேவனுடைய மகிமை இழந்தவனாய் போயிட்டான். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தவனாய் போயிட்டான். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ நினைக்கிறதான பகுதி என்ன? எல்லாரும் நம்மளை தப்பா எண்ணுகிறார்கள். அப்படி எண்ணிதான் இன்னும் நீ சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாய். மனுஷர் அல்ல, தேவனுடைய பகுதியை பார். உன்னுடைய மனதின் எண்ணங்களை நீ ஆராய்ந்து பார். நீ உன்னுடைய மனதில் வைத்துக்கிறதான தீர்மானங்களை நீ எண்ணிப்பார். நீ எத்தனை முறை உன்னுடைய மனதில் தேவனோடு பண்ணதான் உடன்படிக்கை உடைத்து போட்டா என்பதை நீ யோசித்து பார். தேவனுக்கு விரோதமாக நீ எத்தனை முறை தீர்மானங்களை எடுத்தாய் என்பதை யோசித்து பார். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகளால் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியும் உண்டு. நான் ஏற்கனவே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் நான் சொல்லப்பட்டது போல, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக ரத்தத்தில் கிடக்கிறதான் உன்னை பார்த்து பிழைத்தீர் என்று சொன்னேன். எத்தனையோ சந்தர்ப்பத்தில் கர்த்தர் உன்னை நியாயந்திருக்கக்கூடியதான காரியங்கள் உண்டாச்சு. தேவனுடைய இரக்கமானது, தேவனுடைய தயவானது இமட்டமாய் உனக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் மறுபடியும் படிக்கிற போது அங்க சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்தில் என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:2 சொல்லப்படுகிறது, உன் இள வயதில் நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களில், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டதான நாட்களில், தேவனுடைய சத்தத்தை கேட்டதான நாட்களில், ஒன்றுமில்லாத வேளையில் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றி வந்தியே, அந்த பக்தி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை வைத்துதான் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அது உண்மை என்று சொல்லக்கூடிய கைகளை வைத்து ஒரு அழியிலே சொல்லுங்க, தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் நீ நியாயந்திருக்கப்படக்கூடாது? நீ தேவனுடைய கிருபை இழந்து நீ புறக்கணிக்கப்படக்கூடாது. இன்றைக்கும் தேவனுடைய கிருபை உண்மையில் பெருகி கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளையே. அதனால் உன்னுடைய யோசனை, உன்னுடைய மனதின் எண்ணங்கள் நன்மைக்கு ஏதுவாக இருக்கட்டும். நம்முடைய மனதின் எண்ணங்களை நம்ம தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு நாம் எப்பொழுதும் பாத்திரவங்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த நாள் அதுக்கு அறியும் சொல்றேன். நீதிமொழி புஸ்தகம் 3:34 படிங்க. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நாம் அநேக முறை கேட்டதான ஒரு வார்த்தை. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இதுக்கும் சொல்லக்கூடிய அநேக வசனங்கள் எனக்கு இருக்கு.
என்னுடைய வார்த்தையை சுருக்குவதற்காக நான் இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை நாம் படிக்கிற போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவின் மரணம் பரியந்தும் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, அவர் பிதாவானவர் அவளுக்கு கொடுத்ததான இந்த பூமியில கொடுத்ததான அந்த நாட்கள் முழுவதும் தன்னை தாழ்த்தினார். படிங்க அந்த வசனத்தை படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவுக்கு சமமாய் காணப்பட்டதான அந்த அனுபவத்தை தனக்கு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வந்தார். அதான் அவருடைய முதல் தாழ்மை. தன்னுடைய பிதாவுடைய மடியில் அவர் செல்ல பிள்ளையாக இருந்தார். அப்படிப்பட்டதான அந்த மேன்மையான அனுபவத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணி அதை ஆதாயப்படுத்திக் கொள்ளாம நம்மேல் அவர் வைத்ததான அன்பு நிமித்தமாக பிதாவுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதற்காக அந்த மேன்மையான அனுபவத்தை விட்டு கீழே இறங்கினார். நாமும் நமக்கு எதெல்லாம் மேன்மையா இருக்கிறதோ அவைகளை விட்டு இறங்கணும். அதுதான் நம்முடைய தாழ்மை. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் நம்மளை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் கிடையாது. ஆவிக்குறி பிரகாரமாக எழுத்தின் பிரகாரமாக நமக்கு ஸ்தானங்கள் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் யாரையும் குற்றம் சாட்டல. இந்த ஸ்தானங்கள் ஒருவரையும் நம்மளை ஒருவரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நான் அநேக காரியங்களை உதாரணமாக சொல்லலாம். நாம் அநேகர் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்டதான நம்முடைய மனதில் மேன்மையாக எண்ணுகிறதான அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கணும். அதுதான் உண்மையான தாழ்மை. அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, நம்முடைய ஜீவிய காலம் முழுவதுமோ அதை நாம் கை கொள்ள வேண்டாம். தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை பெற்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்தார். இது குறித்து நான் அநேக உதாரண காரியங்களை சொல்ல முடியும். அதில் ஒரு காரியம் மாத்திரம் சொல்றேன். கடைசியாக ஆண்டவர் எருசலேமின் தோட்டத்தில் ஜெபிக்கிற போது தன் முகத்தை தன்னுடைய முழங்காலில் வைத்து தேவனை நோக்கி ஜெபித்ததான ஜெபம், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். உடனடியாக பரலோகத்திற்கு தான தூதர்கள் இறங்கி அவரை பலப்படுத்தினதாக வேதம் சொல்கிறது. அந்த பலத்தை கொண்டுதான் கெச்சமன தோட்டத்திலிருந்து கொல்கதா மலைவரிலும் அவர் கடந்து சென்றார். எத்தனை நிந்தைகள் வந்தது, எத்தனை அவமானங்கள் வந்தது, எத்தனை பாடுகள் வந்தது, சகிக்க முடியாத தன்மைகள் உண்டானது. அப்படியே அவருடைய முகத்தை பாரியாக மாற்றினார். அவருடைய முதுகை உழுகிறதான ஒரு நிலத்துக்கு ஒப்பாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய பிதா வைத்ததான அந்த இடத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாழ்த்திருந்தனால் இந்த பாடுகளுக்கு தன்னை உள்படுத்தி கொண்டார். இன்றைக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை, ஆனாலும் பெரிய பாடுகள் என்று நாம் எண்ணுகிறோம். அதுதான் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்.
நாம் எப்போதும் கல்வாரி நோக்கி பார்க்க வேண்டும். கல்வாரி பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். இயேசுடைய பாடுகளை நாம் ஒப்பிடும் போது நம்முடைய பாடுகள் ஒன்றுமே இல்லை தேவனுடைய பிள்ளை. ஆனால் இயேசுடைய நிந்தைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்முடைய நிந்தைகள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீ மனுஷிகத்தில் செயல்படுறபடினால், சாத்தான் அதோடு கூட சேர்ந்திருக்கிறபடினால், ஒன்றுமில்லாத உன்னுடைய நிந்தைய உன்னுடைய பாடுகளை பெருசாக மாற்றி, ஏன் எனக்கு மாத்திரம் இத்தனை பாடுகள் என்று எண்ணங்கள் உனக்குள்ள உண்டாகிறது. நாம் தவறு செய்து தண்டிக்கப்படுகிறோம். அவர் ஒரு தவறும் செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார் என்று சிலுவை கல்லன் சொன்னான். அப்படிப்பட்டுதான் ஒரு வெளிப்படுத்தும் எண்ணமும் அவனுக்கு உண்டானதனால் ஆண்டவர் அந்த சிலுவை கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். நீங்களும் நானும் தேவனுடைய பாடுகளை கல்வாரி தியானிக்கக்கூடிய அனுபவம் இருக்குமானால், இயேசுக்குள் உண்டானதான தாழ்வை நாம் விளங்கிக் கொள்வோமானால், இயேசுக்குள்ளதான தாழ்வை நமக்குள் உருவாக்கிக் கொள்வோமானால், இயேசுக்குள்ளதான தாழ்மையை நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோமானால், இந்த காலத்து உண்டாகிறதான அவமானத்தையோ பாடுகளை எண்ணி நாம் துக்கப்பட மாட்டோம் தேவனுடைய பிள்ளையே. அந்த சிலுவை கல்லனை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னது போல, அப்படிப்பட்டதான ஒரு வெளிப்படுத்தல் எப்போது நமக்குள் உண்டாகும். நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே நல்ல பங்கை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அதனால் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்குள்ளுக்குள் இருந்ததான அந்த தாழ்மை நமக்குள் உருவாக வேண்டும். நமக்குள்ள எந்த ஸ்தானமும் மானமும் பதவியும் பட்டமும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான எண்ணங்கள் நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. இயேசு அந்த மேன்மையான அனுபவத்தை அவர் நமக்காக அதை அர்ப்பணித்தார். அதுதான் உண்மையான தாழ்மை என்று சொல்லப்படுகிறது. நான் அடுத்து யோசேப்பை பற்றி சொல்றேன் என்று சொன்னேன். ஆதியாக 39 அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தையும் கடைசி 21-23 வசனங்களில் நாம் படிக்கிற போது, தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருந்தது, தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது 9 வசனத்தை நாம் ஏற்கனவே படித்தோம். அதையே தான் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். ஒன்று, நாம் முதல் சொன்னது தெய்வ பயம். இரண்டாவது, யோசேப்புக்குள்ள தேவனுடைய பிரமாணம் இருந்தது. மற்ற புறஜாதியாருக்கு பிரமாணம் கிடையாது. இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் ஒரு இஸ்ரவேலன், ஆபிரகாமுடைய சந்ததி. மற்ற ஜனங்கள் ஜீவிக்கிறத போல மனசு மாம்ச விரும்புகிற பிரகாரமாக ஜீவிக்க கூடாது. நமக்குன்னு ஒரு உபதேசம் இருக்கு, நமக்குன்னு ஒரு சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நாம் விதமாய் படிக்கிறோம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி, உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். நான் உலக ஜனங்களைப் போல நாம் பிரமாணம் இல்லாமல் ஜீவிக்க கூடாது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பன், அப்போ ஒரு நாள் ஒரு தவறான காரியம் செஞ்சேன். நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. போன வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான், கோபமாக பேசியிருந்தான். அப்போது அவன் செஞ்சதான காரியம் நான் சொன்னேன், நான் உன்னை ஒரு நாளை மறக்கலடா, நீ செஞ்சதெல்லாம் என் மனசில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் ஒரு பொருளை திருடி, ஒரு இரும்பு திருடி அந்த கடைக்காரனுக்கு கொடுத்துட்டான். அதில் ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வந்து அவன் பூசித்தான்.
He brought some things and ate. அப்ப நான் கூட இருந்தா எனக்கும் கொடுத்தான். நான் அதை புசிக்கல. அப்ப அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உலகத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, களவும் கற்று மற. எப்படி களவும் கற்று மற, இதான் இதான் உலக வார்த்தை. ஆனா ஆண்டவருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுது? களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இன்னும் அநேக பிரமாணங்களை கட்டளையா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோசேப்புடைய சரித்திரத்தை நாம் படிக்கிற போது அவன் தன்னுடைய பெற்றோரால் மறக்கப்பட்டான், தன் சகோதரரால் வஞ்சனை செய்யப்பட்டான், தன்னுடைய எஜமானால் அவன் மோசம் போனான், சிறைச்சாலைக்கு போனான். எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய பிரமாணம் அவனுக்கு இருந்தது. அதனால் தேவனுடைய கிருபை அவனுக்குள் உண்டாச்சு. தேவன் சொன்னதான வார்த்தை அவனுடைய ஜீவிதத்தை நிறைவேறியது. அவன் எந்த விதத்தில் வெக்கப்பட்டு போகல. பிரியமானவர்களே, தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனை சத்தியத்தை தேவனுடைய சத்தியத்தை அறிந்த நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரமாணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தின் மூலமா நமக்கு பிரமாணம் உண்டு, சபையின் மூலமா நமக்கு பிரமாணங்கள் உண்டு. அது நாம் கை கொள்ளும் என்று சொன்னார். தேவனுடைய கிருபை நாளுக்கு நாள் நம்முடைய ஜீவியத்தில் பெருகும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நான் சொல்ல ஒரு காரியம், ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் 8-9 வசனங்கள் நாம் படிக்கிற போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதுக்கு காரணம் அவன் உத்தமனாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவனாக இருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியக்கூடியவனாக இருந்தான். உத்தமன் என்று சொல்வது அல்லது உத்தமம் என்று சொல்வதற்கு அந்த வார்த்தைக்கு பொருள், கிரிகளினால் நம்முடைய ஜீவியத்தில் பாவமோ அல்லது எந்த ஒரு கெட்ட காரியங்களும் வராமல் இருந்தால் அது உண்மை. உத்தமம் என்பது நம்முடைய மனதிலும் நாம் பாவம் செய்யாத ஒரு அனுபவம். அந்த நாட்களில் மனசாட்சி காலத்தில் ஜீவித்ததான அந்த ஜனத்தின் மத்தியில் நோவா ஒருவர் மாத்திரம் அவன் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். பேழையை உண்டாக்குகிற போது உண்டாக்க சொன்ன போது எந்த விதமான மறுப்பின்றி அதை செய்ய அவன் ஆயத்தப்பட்டான். பேழையும் அவன் செய்து முடித்தான். வந்ததான நியாயத்திற்பு அவன் தப்பி வைக்கப்பட்டான். நீங்களும் நானும் அறிந்திருக்கிற பிரகாரமாக பூமி அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, நியாயத்திற்புக்கு எதுவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நோவாவை போல தேவனுடைய கிருபையை பெற்று நாம் அழிவுக்கு தப்பி வைக்கப்பட வேண்டும். நாம் கற்றதான சத்தியத்துக்கு நாம் உத்தமர்களாய் காணப்பட வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவளாய் சரியான விதத்தில் ஜெபிக்கக்கூடியவளாய் நாம் மாற வேண்டும். எப்படி நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ அவனுமாய் நாமும் கீழ்ப்படிய வேண்டும். அதனுடைய அகலம் எவ்வளோ, அதனுடைய நீளம் எவ்வளோ, அது எத்தனை அடுக்காய் கட்ட வேண்டும், கதவை எங்க வைக்க வேண்டும், ஜன்னலை எங்க வைக்க வேண்டும். ஆனால் நோவாவுக்கு பேழையில ஆண்டவர் ஒரு காரியம் மாத்திரம் சொல்லல, தெரியுமா? கதவை அடைக்க மாத்திரம் சொல்லல, அது தேவனுடைய வேலை. சாவி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அதெல்லாம் சொல்ல போனா இப்போ இப்போ 10 நிமிஷம் கூடிருச்சு. கடைசியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16 அதிகாரம் 5 வசனத்தை படிங்க.
கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை இருந்தாதான் உனக்குள்ளே தேவனுடைய ஆளுகை இருக்கும். சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை, அவர் நம்மையில் வைத்ததான கிருபை பெரியது. அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறதால் தான் இன்னைக்கு நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். அந்த கிருபையிலே நாம் வளரணும் என்று சொன்னால், அந்த கிருபையில நிலைத்திருப்பு என்று சொன்னால், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொன்னால், தேவனுடைய ஆளுகை நமக்குள் இருக்கும். தேவனுடைய ஆளுகை நமக்குள் இருக்கிற போது நமக்குள்ள எந்த விதமான பிரச்சனைக்குரியவர்களாய் நாம் மாற மாட்டோம், அல்லது வேறொரு ஆள் ஆளுகை செய்ய மாட்டான். அல்லது நான் வெளிப்படையா சொல்றேன், நமக்குள்ள எந்த விதமான குரூப்ஸும் இருக்காது. நான் பொதுவா சொல்வேன், அரசியல் காணப்படாது. இந்த கிருபை இல்லாததுனாலதான், இந்த கிருபையை நாம் நஷ்டப்படுத்துறதுனால தான் இந்த சிங்காசனம் நமக்குள் இல்லை. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமா நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே அவர் வீற்றிருப்பார். அதுதான் ஆண்டவர் ஆகி ஆண்டவரை அது காட்டுகிறது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நியாய பிரமாணிக்கர், அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்மளை ரட்சிக்கிறவர். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். இது குடும்பத்திலும் காணப்படுகிறது, சபையிலும் காணப்படுகிறது, அல்லது அந்த அரசியல் என்று சொல்வது, குரூப்ஸ் என்று சொல்வது. எங்களுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்டதான குரூப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. இருக்கு. அம்மாவுக்கு யார் ரொம்ப பிரியமானது? பாஸ்டர் பிரச்சனையை உருவாக்கிறாதீங்கன்னு சொல்லாதீங்க. தாய்க்கு வந்து மூத்த பிள்ளை தான் செல்ல பிள்ளை. என்ன தப்பு பண்ணாலும் அம்மா அதை மறைச்சிருவாங்க. இளைய பிள்ளை யாருக்கு பிரியமா இருக்கும்? அப்பாவுக்கு பிரியமா இருக்கும். ஐயா ஒரு அரசியல் பண்ணுவார், அம்மா ஒரு அரசியல் பண்ணுவாங்க. சபையிலே அப்படி இருக்கு. நான் இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் சிங்காசனத்தை குறித்து உங்களோட சொல்லிட்டு இருக்கிறேன். அது மனுஷருடைய சிங்காசனம் அல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் பல நாடுகளிலும் அல்லது இந்தியா முழுவதும் ஆளுகிறதான அப்படிப்பட்டதான அரசியல்வாதிகள் அல்ல நான் சொல்றது. தேவனுடைய சிங்காசனம் நமக்குள் இருக்கணும். நாம் தேவனுடைய கிருபையை பெற்றிருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ஆளுகைக்குள் இருப்போம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆளுகை நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் சரியான விதத்தில் நமக்குள் ஒரு நியாயம் உண்டாகும். நாம் நீதி செய்கிறவர்களாய் காணப்படுவோம். தாவீதின் கூடாரத்தில் என்று சொல்லப்படுகிறது, அது தேவனுடைய சமூகத்தை அது காட்டுகிறது. அப்படி நாம் இம்மையிலும் மறுமையிலும் இந்த ஆளுகைக்குள் பட்டு நாம் காணப்படணும். தேவனுடைய கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நாம் கிருபையினால் நிரப்பப்பட்டிருந்தால் இந்த பூமியிலும் நாம் நீதி உள்ளவர்களாய் மாறலாம். உலகம், மாம்சம், பிசாசு நம்மளை ஆளுகை செய்ய எந்த விதமான அந்நிய வல்லமைகள் நம்மளை ஆளுகை செய்யாது. ஏனென்றால் நமக்குள்ளே தேவனுடைய கிருபை பெருகியிருக்கிறது. அப்படி ஆளுகை வந்தால் இந்த தேவனுடைய கிருபை அதை எதிர்க்கும். இயேசு சாமி ஏறுவதை பார்த்து சொன்னார், இந்த மூன்று நாளைக்கு இந்த எப்படி சொல்றது, அதை
இங்கே ஒரு நாயும் அப்படி ஒரு நரியும் என்ன செய்யதில்லை, இல்லை நரிக்கு போய் சொல்லுன்னு சொல்கிறாரே, அந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் இருந்தா. லூக்கா 13:32. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் ஒரு தீர்க்கதரிசியும் கொல்லப்படுவதில்லை. அவ்வளவு தைரியமாய் ஆண்டவர் நின்று போராடினார். அவர் தெய்வ சித்தத்தின்படி தான் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த நீதி உள்ள தேவனுடைய சிங்காசனம் நமக்குள் இருக்குமானால் எந்த ஒரு வல்லமையும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நமக்குள்ள நம்மேல் ஒரு நீதியான தீர்ப்பு வரும். நாம் நீதி செய்கிறவர்களாய் மாற்றப்படுவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனுடைய கிருபை எந்த விதத்தில் இழந்து போக கூடாது. முழங்கால் படியிடு, முடிங்க முழங்கால் படியிடுங்க. நான் என்னுடைய வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறேன். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். இந்த கிருபை நாளுக்கு நாள் நமக்குள் பெறுகிற போது நீதி உள்ள தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் மாற்றப்படுவோம். அப்படி ஆளுகைக்குள் நாம் இம்மையில நாம் காணப்பட போது கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது போல ஒரு பகுதி வேதம் சொல்கிறது, 1000 வருஷம் நாம் அவரோடு அரசாட்சி செய்வோம். அதுக்கு பிற்பாடு நித்திய நித்தியமாய் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வோம். நான் இந்த பூமியில தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தினால் இந்த பூமியில் உண்டாகிறதான அரசாட்சிக்கு நாம் அந்நியமாய் போயிடுவோம். இன்னும் நித்தியத்துக்கு நாம் அந்நீராய் போயிடுவோம். தேவனுடைய கிருபையை சுதந்திரிப்போமானால், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோமானால், 1000 வருஷம் அரசாட்சியும் சரி நித்தியத்திலும் சரி தேவனோடு கூட சேர்ந்து நாம் அரசாட்சி செய்வோம். அந்த ஆளுகைக்கு நாம் உட்படுத்த முடியாதான் கத்தர் இந்த பாதையில் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். நீ சோர்ந்து போகாதே, நீ அதிரியப்படாதே, நீ எந்த விதத்திலும் வெக்கப்பட்டு போக மாட்டாய். கத்தருடைய கிருபை உனக்குள் இருக்குமானால், 2 மனிதர் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபித்ததாக சொல்லப்படுகிறது. ஒருவன் தேவாலயத்துக்குள்ளே, ஒருவன் தேவாலயத்துக்கு வெளியே, ரெண்டு பேருமே ஜெபித்தார்கள். ஒருவனை கத்த நீதிமானாக்கி தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பினார். தன்னுடைய உண்மையான நிலவரத்தை உணர்ந்து, தான் பாவி என்பதை உணர்ந்து, தன்னுடைய தப்பிதங்களை உணர்ந்து, பாவியாக என் மேல் கிருபையாயிரங்க என்று சொன்னான். கத்தர் அவன் மேல் கிருபையாயிறங்கினார், அவனுடைய பாவத்தை மன்னித்தார், அவனை நீதிமான் ஆக்கினார். அருமையான தேவன பிள்ளையே, இப்பொழுது நீ தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான சத்த உண்மையா இருக்குமானால் கத்தர் உன்னை நீதிமான் ஆக்குவார். உன்னை யாரும் குற்றம் சாட்ட முடியாது, எந்த ஒரு வல்லமையும் உன்னை மடங்கடிக்க முடியாது. தேவனுடைய கிருபை விசுவாசித்து தேவனுடைய கிருபைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. நியாயாதிபதியாய், நியாய பிரமாணிக்கராய், ராஜாவாய், ரட்சிக்கிறவராய் அவர் உன்னுடைய அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய எழுத்தின் பிரகாரமான கண்களை மூடி உன்னுடைய மனக்கண்களை திறப்பாயாக. இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். அந்த கிருபையின் தேவன் உனக்கு உதவி செய்யட்டும். உன்னுடைய தோல்வியை அவர் ஜெயமாக மாற்றி தரட்டும். உன்னுடைய கசப்பான மாறாவை அவர் மதுரமாய் மாற்றி கொடுக்கட்டும். உடர்ந்து போறதான அனுபவங்களை அவர் ஜீவனுள்ளதாய் மாற்றி கொடுக்கட்டும். நேற்று நாம் எல்லாரும் கேட்டோமே, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது தேவனுடைய பிள்ளையே. கர்த்தர் மறுபடியுமாய் அது உனக்கு நினைப்பூட்டுகிறார். தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து இன்றைக்கு நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த நெபுகாத்நேச்சார் தன்னுடைய பிள்ளையை உணர்ந்த போது கர்த்தர் அவனுக்கு தெரிந்த புத்தியை தந்தார். அவனுடைய மந்திரிமார்கள் அவனிடத்தில் வந்தார்கள். தேவனுடைய அவனுடைய முகக்கலை அவனுக்கு வந்தது. அவன் மறுபடியுமாக தன்னுடைய ஸ்தானத்தில் அவன் கொண்டு போகப்பட்டான். தேவனுடைய பிள்ளையே, கழுதையோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தவன், ஆகாயத்து பணியில நினைந்தவன், மாட்டை போல புள்ளை மேய்ந்தவன், தன்னை உணர்ந்த போது கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்துக்கு அவனை கொண்டு வந்தார். ஒரு புறஜாதியாரான ஒரு ராஜாவுக்கு தேவன் அப்படி செய்திருப்பார். ஆனால் தேவன் நம்மளை நேசித்து நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகம் மாறாதது. நம்மளை அபிஷேகம் பண்ணினவர் மாறாதவர். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போல் மாறி கிறிஸ்து அவர் பிரசங்கம் நடந்த நாட்களில் மன பிரசங்கத்தின் பகுதியெல்லாம் அநேக நாட்கள் ரெண்டு நாள் மூன்று நாள்லாம் ஜனங்க அவங்களோடு கூட இருந்தாங்க. அந்த கூட்டம் முடிகிற போது, பிரசங்கம் முடிகிற போது ஆண்டவர் சொன்னார், இவளுக்கு ஆகாரம் கொடு, இவங்க இப்படியே போனால் வடியில் சோர்ந்து போவாங்க என்று சொன்னார். அந்த ஆகாரம் கொடுக்கப்படாத நேரம் தான் இது. நீங்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டீங்க, ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் புசிக்கணும், அல்லது ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்படணும். என்கிட்டா கொள்ளுகிறவன் திருடுகிறவன் அங்கே இருக்கிறான். வசனத்தை திருடிடுவான், நம்ம கேட்டுதான உபதேசத்தை திருடிடுவான். ஆனால் ஆவியானவர் நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் பதித்தா அந்த சத்துரு திருட முடியாது. தேவனுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்ல ஆவிக்குள்ளாக மாற்றப்படுங்க.
தேவனுடைய கிருபை நம்மேல் பெரிதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, அந்த கிருபையில நீ பலப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெற்றாயே நீ வாழ்கிறீ, நம்பி வந்தே கிருபையா சொல்கிறீ. மலைகள் விலகி போய் மலைகள் விலகி போய் வீடிடு, வடவ மாறாதே உன் கிருபை. மலைகள்